தினகரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சி திருவாரூர் எலெக்ஷன்ல வந்து ஆளுங்கட்சி பயந்துருச்சு எதிர்கட்சி பயந்துருச்சுன்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பயந்துட்டோம்னா யார் சொன்னது? டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் மேலே ஏற்கனவே ஃபெரா கேஸ் இருக்கு, சிபிஐ விசாரணை அந்த கேஸ் இருக்கு, அமலாக்கத்துறை கேஸ் இருக்கு. சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கிறத டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கு. ஆக அதுக்கு அவர் பயந்துகிட்டு இருக்கலாம். ஆர்கே நகரில் அவர் எப்படி வெற்றி பெற்றார், 89 கோடி ரூபா. ஆக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த நேரத்தில் அதில் வந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறது வருமான வரித்துறையே வெளிப்படையாக வெளியிட்டிருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இன்றைக்கும் ஆர்கே நகரில் வந்து அவர் எம்எல்ஏ தினகரன் சொல்ல மாட்டாங்க, 20 ருபீஸ் தினகரன் தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து திமுகவை பார்த்து பயந்துட்டுருக்குன்னு சொல்கிறது நகைப்புக்குரியதாக இருக்கிறது.